गाइस वेलकम टू मोटिवेशन मायसेल्फ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான ஒரு வெஜிடபிள் பத்தி தான் பார்க்க போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாரும் சமையல்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் மட்டும் தான் இந்த வெஜிடபிள் இந்த காயை பத்தின மருத்துவ குணங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த காய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ தட் அத பத்தி எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படிங்கறதனால தான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்துர்க்கேன் நானு சோ அது என்ன காய் அப்படினா அதோட பேர் வந்து காயிலே இருக்குறதே ரொம்ப சின்ன காயா இருக்கும் அந்த காய் சோ அதனால தான் அதுக்கு பேரு சுண்டக்காய்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சுண்டக்காய் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுவும் இல்லாம அந்த சுண்டக்காய் செடியை நான் எங்க கார்டன்லயே வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் ஒரு சுண்டக்காய் செடி இருந்தாலே போதும் மூணு ஃபேமிலி வாரத்துல ரெண்டு நாளைக்கு சுண்டக்காய் சாப்பிட்ற அளவுக்கு அது அவ்வளோ காய்க்கும் கொத்து கொத்தா காய்க்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஸோ அந்த காயை பத்தியும் அந்த காயை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நலன்கள் பத்தியும் நான் இன்னைக்கு நான் கிளியரா சொல்ல போறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க போய் அந்த காய் எப்படி இருக்கும் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் அந்த சுண்டக்காய் செடி காய் பாருங்க ஆக்சுவலி செடி ஃபுல்லாக கொத்து கொத்த காய் காய்க்கும் இதுதான் அந்த காய் பூ பாருங்க ஸோ செடி ஃபுல்லாக நிறைய காய் இருக்குது நான் அந்த காயெல்லாம் பறிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்கிறேன் ஏன்னா இதில் நிறைய காய் பறிக்கும் போது தூள் தூளாக கண்ணில் கொட்டும் ஸோ என்னால் இப்போ வீடியோ எடுக்க முடியாது என்னால் அதோடய பெனிஃபிட்ஸும் சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த காயெல்லாம் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு இந்த டர்க்கி பெரி இந்த சுண்டக்காயோட பெனிஃபிட்ஸ் என்ன இது சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் செடியிலேருந்து எல்லா காயும் பறிச்சிட்டேன் அதில் வந்து பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறையா தூசி மாதிரி வந்து கண்ணில் விழும் அதனால தான் நான் வந்து எல்லா காயும் பறிச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு தனியாக பேசிகிட்ருக்கேன் ஸோ பாருங்கள் இது சொன்ன எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் நிறைய காய்க்கும் ஒரு செடி இருந்தாலே போதும் சூப்பராக காய்க்கும் ஸோ இந்த காயோட இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து டர்க்கி பெரி அப்படின்னு சொல்கிறாங்க பேர் நல்லா இருக்குல்ல அண்ட் இந்த காயில் என்ன சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்டு கால்சியம் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது காய் பார்க்க தான் சின்ன சைஸாக இருக்கே தவிர இதில் பார்த்து இருக்கிற சத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் அயன் அண்ட் கால்சியம் எல்லாத்துக்குமே ரொம்ப பேசிக்காக தேவைப்படக்கூடிய ஒரு சத்து இல்லையா அயன் வந்து எதுக்கு இரும்பு சத்து அதாவது ரத்த சுகை இருக்கவங்க பிளட்டில் வந்து அந்த சிகப்பு அணுக்கள் கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காய் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அவ்வளோ ஆர்பிசியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அண்டு கால்சியம் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம் ஸோ போன் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கிறவங்க இந்த காயை வந்து நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா இது வந்து வயத்துக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வயிற்றில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் அதாவது அசிடிட்டியாக இருக்கட்டும் புளிச்ச ஏப்பம் வரும் ஒரு சிலருக்கு அந்த ப்ராப்ளம் அந்த வயிற்றில் பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஒரு மெடிசனாக இருக்குது இதை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுனால சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க பூச்சியெல்லாம் வந்து செத்து போயிடும் அண்ட் இதில் வந்து WBCயும் அதிகமாக இருக்குது அதாவது எதிர்ப்பு சக்தி ரத்தத்தில் இருக்க வெள்ளை அணுக்கள் அதாவது இந்த WBC அதுதான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்குது ஸோ அதையும் வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பூஸ்டப் பண்ணும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் இன்ஃபேக்ட் நமக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்னும் போது அந்த சமயத்தில் இந்த சுண்டக்காவை நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோம் நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா காய்ச்சலும் வந்து கண்டிப்பாக குறையும் அதுவும் இல்லாமல் அந்த காய்ச்சல் சமயத்தில் நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்காது இல்லையா ஸோ அதையும் இது வந்து ரொம்பவே அதிகப்படுத்துறதுனால நமக்கு காய்ச்சலும் மற்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் அழகாக ஈஸியாக சீக்கிரமாக போயிடும் இது வந்து தேர்ட் பெனிஃபிட்டு அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பெனிஃபிட் இந்த காய் நம்ம சாப்பிட்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா சுவாச பிரச்சனை அதாவது ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த காய் வந்து ஒரு சூப்பர் ரெமிடியாக இருக்கும் அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த வாய்வு தொல்லை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேருக்கு வந்து அங்கங்கே வாய்வு பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த காய் கரெக்டாக ரெகுலராக அவங்க சாப்பாடில் சீர்த்துக்கிறதுனால அந்த ப்ராப்ளம்ஸும் ஈஸியாக சால்வ் ஆகிடும் அண்டு ஃபோர் ஃபைவ் சொல்லிட்டேன் சிக்ஸ்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாவது அதாவது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே சுத்தப்படுத்துது இட்ஸ் அ பிளட் பியூரிஃபையர் ஸோ இதை நம்ம சாப்பாடுல எடுத்துக்கிறதுனால ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளோட ரத்தமும் சுத்திகரிக்கும் அதுவும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்ஸ் இருக்குல்ல இந்த ஹார்ட் பேங்க்ரியாஸ் லிவர் லங்ஸ் அது இதுன்னு இருக்குல்ல ஸோ எல்லாத்துலேயுமே பிளட் பியூரிஃபை ஆனாலே ஓவராலாக எல்லா பார்ட்ஸுமே பியூரிஃபை ஆகும் இல்லையா ஸோ அதே மாதிரி இது எல்லா இன்னர் பார்ட்ஸையும் இன்னர் ஆர்கன்ஸையும் இது வந்து பியூரிஃபை பண்ணுது அண்ட் அதுவும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு ஏற்ற ஒரு ஃபுட்டாக இருக்குது
சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க, பிபி கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்குமே சரி, இது இந்த சுண்டக்காவை வந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்களோட ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த சுண்டக்காயை நம்ம இனிமேல் மிஸ் பண்ணலாமா? எங்கேயாவது சும்மா கூறு கட்டி கொஞ்சோண்டு விற்பாங்க, வச்சு விற்பாங்க 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லி. அப்படி விற்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வீட்டில் வாங்கி கொண்டு போய் சமைச்சு கொடுங்க. உங்கள் நீங்களும் ஹெல்த்தியாக இருப்பீங்க, அண்ட் உங்கள் ஃபேமிலியும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. அண்ட் இந்த சுண்டக்காவை வந்து எப்படி சமைக்கலாம், எப்படிலாம் இதை சாப்பிட்லாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இது குட்டி குட்டியாக இருக்கே, இது எப்படி கட் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஒரு கைக்கு பார்த்தீங்களா சப்பாத்தி கட்டை இருக்கும்ல, அதில் வச்சு ஜஸ்ட் ஒரு கல்லோ இல்லை அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையோ இதை வச்சு ஜஸ்ட் ஒரு தட்டு தட்டினாலே போதும். நிறைய பேர் வந்து இதை வச்சு கத்தியால் கட் பண்ணுவாங்க, கட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கை நிறைய அள்ளி ஒன்று ஒன்றா வச்சு பிபிட் தட்டி தட்டி எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுடணும். அப்படியே வச்சிங்க அப்படின்னா காய் கருத்து போகும். ஸோ நீங்கள் அதை தட்டி தட்டி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அப்புறமா நீங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி கத்திரிக்காய்லாம் சமைப்பீங்களோ அந்த மாதிரி புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கலாம். நிறைய பேர் பருப்பு போட்டு கூட வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு தட்டி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் எப்பயும் சமைக்கிற மாதிரி நீங்கள் சமைக்கலாம். அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இதை வந்து அதே மாதிரி தட்டி மோர்லேயும் உப்பு இதை தனியாக நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் மோரும் உப்பும் போட்டு நல்லா கொஞ்சம் குளிக்க குளிக்க வெயில வச்சிங்க அப்படின்னா சுண்டக்காய் வத்தல் ரெடி ஆகிடும். அதாவது சுண்டக்காய் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பச்சைக்காய் கிடைக்காத சமயத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சுண்டக்காய் வத்தலை வச்சு சுண்டக்காய் வத்தல் குழம்பும் நீங்கள் செய்யலாம். அண்டு ஜஸ்ட்டு எண்ணெய் விட்டு லைட்டாக இப்படி ஃப்ரை பண்ணியும் நீங்கள் சாப்பிட்லாம். அது வந்து எதுக்கு அப்படின்னா தயிர் சாதத்துக்கு கூழ் கம்மங்கூழ் கேப்பை கூழ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சம சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்க சுண்டக்காவை இனிமேலும் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இன்னிலேருந்தே நீங்கள் இந்த காயும் உங்களோட வெஜிடபிள் லிஸ்ட்டில் சேர்த்திக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய். ஸோ நான் வேற இவ்வளோ காய் பறிச்சு வந்திருக்கேன்னா, ஸோ நான் வீட்டில் போய் இதை குழம்பு வைக்கணும் ஃப்ரெஷ்ஷாக. அது எங்கள் கார்டன் காய் இருக்கும்போது எனக்கு அது சமைக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் போய் இதை போய் குழம்பு வைக்கிறேன். அண்டு மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் சூப்பர் கண்டென்ட்டோட நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். பை, தேங்க்யூ.